சித்த மருத்துவத்தின் தந்தையாம் குரு மகரிஷி அகத்தியரை வணங்கி பதினெண் சித்தர்களை போற்றி பஞ்ச பூதங்களையும் வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம செல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உடற்பருமனை குறைக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியா தவறா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நான் சொல்லி கேள்விப்படுறேன், இந்த இன்னைக்கு நவீன உலகத்தில் வந்து நான் வந்து பாலியோ டயட் ஃபாலோ பண்ணுறேன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறேன், வாட்டர் தெரப்பி ஃபாலோ பண்ணுறேன், ஃப்ரூட் தெரப்பி ஃபாலோ பண்ணுறேன், விஜிடபிள் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரியானது தானா, இதை ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், பாலியோ அப்படிங்கிறதுனாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கற்கால மனிதர்கள் உண்ட உணவு வகைகள். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அப்போ வந்து அடுப்பெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ பச்சையாக கிடைச்ச ஃபேட்டு, கிடைச்ச ப்ரோட்டீன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை மட்டும் சாப்பிட்றது தான் பாலியோ டயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து சரியான முறை தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் நான் சொல்கிறேன் முதல்ல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ப்ரோட்டீன் மட்டும் நிறையா சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ப்ரோட்டீனோட டைஜஷன் நடக்கக்கூடிய இடம் வந்து லிவர்லேயும் கிட்னிலையும் தான். ஸோ ஓவர் ஒர்க் டு த லிவர் அண்ட் கிட்னி. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கீட்டோசிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த கீட்டோசிஸ்னால் உங்கள் பிரெயினுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டங்கள் மாறுபடலாம், நிறைய அந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெமரி சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகலாம், ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகலாம், அதே சமயம் கிட்னி இஷ்யூஸும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான உணவு வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, குறிப்பாக கணையம்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியா இன்சுலின் செக்ரேஷனும் மாறுபட்டுரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிற விதத்துக்கு வந்து தள்ளப்படுறோம். அடுத்து இதில் வந்து ஃபேட் நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ கொழுப்பு, நம்ம அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் கெட்ட கொழுப்பினுடைய அளவு வந்து அதிகமாகுது. எப்போது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்னு சொல்லக்கூடிய எல்டிஎலோட லெவல் வந்து உங்கள் ரத்தத்தில் அதிகமாகுதோ, அப்போ ஹோமோசிஸ்டைன் லெவல்ஸ் வந்து உங்கள் ரத்தத்தில் கூட ஆரம்பிச்சிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளே நம்ம தேடிக்கிறோம். அடுத்து இதில் கார்போஹைட்ரேட்டை எடுக்கிறது கிடையாது. ஸோ கார்போஹைட்ரேட்டை இல்லைன்னா என்னென்னலாம் நம்ம ரத்தத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் பிரெயினுடைய மெமரி பவர் கம்மி ஆகிடும். பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு குளுக்கோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனுடைய பவர் வந்து கம்மி ஆகிடும். அதே மாதிரி உங்கள் கணையத்துலேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய லெவல்ஸும் மாறிட்டு அதுவும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்திடும். அடுத்து இதில் நம்ம மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்கள் ரத்தத்தில் கால்சியம் சத்தினுடைய அளவு கம்மி ஆகிடும், விட்டமின் டியோடைய அளவு கம்மி ஆகிடும். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு போன்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ நிறைய பேர் சொல்வாங்க, இந்த கால்சியம் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்காததுனால பாலியோ டயட் ஃபாலோ பண்ணும்பொழுது போன்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுச்சு, சீக்கிரம் கீழே விழுந்தோடனே எலும்பு உடஞ்சிருச்சு, நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப பிரிட்டிலாக இருக்குது, ரொம்ப தலை முடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த முறையில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் தான். அடுத்து இன்னும் சில பேர் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இந்த மாதிரியான உணவுகள் மட்டும், ஃப்ரக்டோஸ் மட்டும் அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ரக்டோஸ் மட்டும் கன்சியூம் பண்ணாலும் நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத விளைவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாலியோ டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இத்தனை ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய உணவு முறையில் நம்ம எடுத்துக்கக்கூடிய அரிசி வகைகள், பருப்பு வகைகள், கார்பனேட்டிவ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, இது எல்லாமே நம்ம வயிற்றில் சில நொதி பொருள்களை, சில என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். அது எல்லாமே கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே சமயம் மாவு பொருள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடல் உறுதியாக இருக்கும், நம்ம மூளை நல்ல அளவில் சிந்திக்கும். ஸோ சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதை சரியான விகிதத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா, மாவு பொருள் தேவையான அளவு, சரியான அளவு, கரெக்டான அளவில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலே நிச்சயமாக உடல் நல்லபடியாக இருக்கும். ஸோ மாவு பொருளே வேண்டாம், சர்க்கரையே வேண்டாம், வெறும் ஃபேட்
மட்டும் சாப்பிட்றோம், வெறும் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்றோங்கும் பொழுது லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அதை தொடர்ந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வெஜ் பாலியோ அப்படின்னு எடுக்கிறவங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா பன்னீர் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் நிறைய எகட்டேரியன் சொல்லிட்டு வெறும் எக்ஸா சாப்பிட்றாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்கள் ரத்தத்தில் எல்டிஎலோட லெவலை வந்து அதிகப்படுத்திடும். ஸோ இந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனிங்க்கு குட் கொலஸ்ட்ரால் தான் அதிகமாக தேவை, பேட் கொலஸ்ட்ரலோடைய லெவல் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ எப்போ இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் ரத்தத்தில் அதிகமாகுதோ அப்போ பெண்களுக்கு ஹார்மோன்ஸோடைய அளவு இம்பேலன்ஸ் ஆகிட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன், நான் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறேன், வெயிட்டை குறைச்சிருக்கேன், ஆனால் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அவங்க ரத்தத்தில் வந்து கெட்ட கொழுப்போட விகிதம் வந்து அதிகமாயிருக்கும். நான் ஒல்லியாக தான் இருக்கேன், நான் குண்டாக தான் இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கனால எனக்கு கொலஸ்ட்ரலே இருக்காது, நான் குண்டாக இருக்கிறதுனால எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கூடுதலாக இருக்கும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கொலஸ்ட்ரால்ங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது ஃபேட்டு கிடையாது. கொலஸ்ட்ரால் வேற, கொழுப்பு வேற. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவு கிரகிக்கிறது கொலஸ்ட்ரால், நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டுன்ற விஷயத்தை சொல்கிறது தான் கொழுப்பு. இது தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் வந்து ஒல்லியாக இருந்தாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் வந்து சரியானது தானா அப்படிங்கிறத ஒரு மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் எடுக்கணும். நல்ல கார்போஹைட்ரேட், தேவையான அளவு புரோட்டீன், தேவையான அளவு ஃபைபர், தேவையான அளவு ஆயில், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நல்ல முறையில் இயங்கும். ஏதோ ஒரு விதத்தில் வெயிட்டை மட்டும் குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் நம்ம இறங்கும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பறி கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து. ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.